மச்சான் சொல்றா அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் அடிச்சான்டா என்னடா சொல்ற ஆமாண்டா நீ சீக்கிரம் வா சரி வெய் வெய் நான் நேர்ல வரேன் டேய் உண்மையிலே ஆக்சிடென்ட் தானா ஆமாம் மச்சான் உண்மையிலே ஆக்சிடென்ட் தான்டா அண்ணே அடி அடி யாரும் பாக்கலடா இல்ல ரெடியா போயிட்டான் தெரியலையே ஹாய்டா ஹாய்டா ஆமாம் யார் இவங்க மச்சான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் அதான் நேரில் கூட்டிகிட்டு வந்தால் சொன்னால் நல்லாயிருக்குமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன் சரி சொல்லு நானும் இவங்களும் லவ் பண்ணுறோம்டா ஒரு நிமிஷமா சொல்லுங்கண்ணா அறிவே இல்லையா போயும் போய் இவனை லவ் பண்றேன் இவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா எத்தனை பொண்ணு வாழ்க்கை அழிச்சிருக்கேன் எத்தனை பொண்ணு ஏமாத்திருக்கான்னு தெரியுமா இவன் கூட கடைசி வரைக்கும் வருவான் நினைக்கிறியா பாதிலே அறுத்துட்டு போயிடுவான் ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட சொல்றேன் இவன் கிட்ட தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி போயிடு மச்சான் என்னடா யோசிக்கிற ஒண்ணும் இல்ல மச்சான் அண்ணா உங்க ஃப்ரெண்ட் எப்படி என்ன நல்லா பாத்துப்பாரான் ரொம்ப நல்லா பாத்துப்பான் அடுத்த வாட்டி ஏரியாலே பாக்க கூடாது உங்கள அப்பாடா அப்பாவா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வேலை வெட்டி போகாத ரோட்டில் பொறுக்கிட்டு இருக்க புரிய தெரிலடா தம்பி பார்க்கறதுக்கு இவ்வளோ டீசெண்டாக இருக்கி நீயாவது உனக்கு புத்தி புத்தி சொல்லக்கூடாதா டீசெண்டாக இருக்கானா ஐயோ அப்பா நானும் எவ்வளோ வாட்டி அவன் கிட்ட சொல்லிட்டேன்ப்பா என் பேச்சு கூட இவன் கேட்க மாட்டான் இப்படி நடிக்கிறேன் சரி இந்த வயலில் நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க வீட்டுக்கு கறி வாங்கி கொடுக்க போயிட்டு இருக்கேன்ப்பா ஐயோ அப்பா சொல்லிந்தான் நான் வாங்கி வந்து கொடுத்துருப்பேனேப்பா நீங்கள் எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உன்ன மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு பிள்ளையாக பிறக்கலையே எனக்கும் தான் உங்க பிறந்திருக்க இவன் மூத்திரத்தை வாங்கி கொடுறா அப்பயாவது புத்தி வருதான் பாப்பா சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்புறம் மச்சான் எப்போ வாங்கி குடிக்கிற All my friends are toxic, all ambition is so rude and... டேய் கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க போலாம் டேய் மாபு இன்னும் வரலடா ஓ அவனுக்கு ஃபோன் போடுறா டேய் சொல்லு மச்சான் எங்கடா இருக்க கிளாஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு இல்லடா இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரல ஏன்டா
உடம்பு சரியில்லடா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வேற போனோம். ஓ சரி, உடம்பு பார்த்துக்கோ, நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம். மச்சான் வரலையா, வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். என்னடா சொன்னாங்க? நம்பிட்டானுங்க, நம்ப ஆரம்பிக்குவோம். மச்சான், 20 வருஷமா தனிமையா இருந்தனா, என்னைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்குதான் மச்சான் வாழ்க்கையோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நீ வேணா லவ் பண்ணி பாரு, கண்டிப்பா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏய் மீரா, நீ எங்கடி இங்க? பேசாத, உன்னை போய் லவ் பண்ண பாரு. ஏய் என்னடி ஆச்சு இப்போ? நீ ஒரு ஆன்டி வெறியனாடா. நீ ஒரே டைம்ல 4-5 பொண்ணுங்களை ஓட்டுவல, நான் உனக்கு எத்தனாவது? ஏய் நீ என்ன பேசுறேன்னு ஒண்ணும் புரியல. சீ, தேங்க்ஸ் அண்ணா, நீங்க மட்டும் 18+ போஸ்ட்ல இவனை டாக் பண்ணாம இருந்தா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. டாக் பண்ணியா? நல்ல வேலை இவன் அக்கௌண்ட் என்கிட்ட இருந்ததால இவன் அச்சு என்ன தெரிஞ்சது. சீ, இவனை போய் லவ் பண்ண பாரு. மீரா, ஏய் நில்றி. கொஞ்சம் இருக்கு. சரி ஓகே மச்சான், எல்லாரும் ஒன்றாவே போயிடலாம். ஆ ம், சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்தே போயிடலாம். Over 1 month later. மச்சான், டிக்கெட்டை புக் பண்ணிடவா? எதுக்குடா? எதுக்கா? இந்த மந்தில் ட்ரிப்பு போகிறோன்னு பிளான் பண்ணியிருந்தோமேடா. ஓ ஐயோ மச்சான், ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்குடா, லீவ் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக போயிடலாம்டா. நெக்ஸ்ட் மந்தா? டேய் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எல்லாம் ஓகே தானடா? ஓகேடா, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா போயிடலாம் மச்சான். மச்சான் நெக்ஸ்ட் மந்த் தான் நானும் வரந்தா. சரி ஓகேடா, ஓகேடா, நெக்ஸ்ட் மந்தே போயிடலாம். 1 eternity later. என்னப்பா ட்ரிப் போமா? கேக்கல. ட்ரிப்பு ட்ரிப்பு திரும்புவா? அடே செவுத்து பயலே, ட்ரிப்புடா ட்ரிப்பு. ஓ ட்ரிப்பா? தலைவரே, 5-1 அவுட்டு. அப்போ நம்ம 4 ட்ரிப்பு போவோமா? அடுத்த மாசம்னா நானும் வரேன். டேய் அவனை கால் பண்ண எங்க இருக்கான்னு கேள்றா. அவன் கிளாஸ்மேட் மீராவை இன்ட்ரோ கூட சொன்னதே கையும் வரல காலும் வரலடா. இவன் ஒருத்த வழியில படுத்து கிடக்குறான். பெருசா அடி எதுவும் இல்ல, தண்ணி எடுத்துடா. என் தூக்குங்கடா, உங்களுக்கு அடியெல்லாம் பண்ணலையே. தண்ணி பிடிங்க, பெருசா அடி எதுவும் போதுங்க எங்களுக்கு.